Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ஒரு சில்ட்ரன் பார்க்குக்கு ஒரு வாப்பா தன் ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போறார். மூத்தவனுக்கு வயசு 6.5 வருஷம், ரெண்டாவது ஆளுக்கு 5.5 வருஷம். வர்றார், என்ட்ரன்ஸ்ல போர்டு போடப்பட்டிருக்குது, 5 வருஷத்துக்கு குறைஞ்ச பிள்ளைங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ என்று. இதை பார்த்தது இவர் குறுக்கு மூளை வேலை செய்து போய் பிள்ளைங்கள்கிட்ட சொல்றார். மூத்தவனை பார்த்து சொல்கிறார், உன்ட்ட கேட்டால் உன்ட வயசு 4.5 சொல்லும். சின்னவனை பார்த்து சொல்கிறார், உன்ட்ட கேட்டால் 3.5 வருஷம் சொல்லும். இப்போ போய் இவர் ஒரு டிக்கெட் கேட்குறார். கவுண்டர்ல ஒரு சொல்கிறார், பிள்ளைங்களை பார்த்து 5 வருஷத்தை விட கூட இருக்கும் போல் இருக்குது, நீங்கள் 3 டிக்கெட் எடுக்கணும்னு சொல்கிறார். இப்போ இதை வாப்பா சொல்கிறார், இல்லை இல்லை, அவங்களுக்கு வயசு 5 வருஷத்தை விட குறைவு, வேணா நீங்களே கேட்டு பாருங்கன்னு ரெண்டு பேரையும் காட்டி கொடுக்குறார். இப்போ கவுண்டர்ல ஒரு கேட்குறார், உன்ட வயசு என்ன ராஜா? மூத்தவன் சொல்கிறான் எனக்கு 4.5, சின்னவன் சொல்கிறான் எனக்கு 3.5. இப்போ ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு வாப்பா உள்ளுக்கு போகிறார். சேமிச்சு கொண்ட காசு 100 ரூபா, 50 50 ரெண்டு பிள்ளைங்கள டிக்கெட்டுக்குரிய செலவு. இந்த வாப்பா என்ன சொல்லி கொடுக்குறாருண்டா இந்த பிள்ளைங்களுக்கு, மகனே வாழ்க்கையில 50 ரூபாக்கு நீ பொய் சொல்லலாமடா, வாழ்க்கையில் நீ 50 ரூபாக்கு பொய் சொல்லலாம், 50 ரூபாவுக்கு நீ அடுத்தவனை ஏமாத்தலாம் என்ற பெரிய ஒரு பிழையான மெசேஜ் என்ன செய்யறான்னு கண்டா தண்ட மவன்மாருக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போறார். இப்ப அதே சில்ட்ரன் பார்க்கு இன்னொரு வாப்பா வர்றார், ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிக்கொண்டு. மூத்தவனுக்கு 6.5 வருஷம், ரெண்டாவது ஆளுக்கு 5.5 வருஷம். ஆனா பாக்குறதுக்கு அவனோட உடல் வளர்த்து எப்படின்னு கண்டா ஒரு 5 வருஷத்தை விட குறவு மாதிரிதான் இருக்குது. இப்ப இவரு கூட்டிக் கொண்டு போய் 3 டிக்கெட் கேட்கிறார். கவுண்டரில் அவர் பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தால் போதும், பிள்ளைங்களுக்கு 5 வருஷத்தை விட குறவு தானே என்றார். இப்போ இந்த வாப்பா சொன்னார், இல்லை இல்லை, என்னை மூத்தவனுக்கு 6.5 வருஷம், ரெண்டாவது ஆளுக்கு 5.5 வருஷம், நீங்கள் 3 டிக்கெட் தாங்கன்னு வாங்கி கொண்டு போகிறார். இவர் கொடுத்த காசு இந்த பிள்ளைங்களுக்காக வேண்டிய 100 ரூபா. ஆனால் இவர் சொல்லி கொடுக்குற மெசேஜ் என்னான்னு கண்டா, மவனே அண்டர் எனி காஸ்ட் இந்த உலகத்தில் நீ பொய் சொல்லாத ராஜா, நேர்மையாக இரு ராஜா. இன்னொருத்தனை நீ என்ன செய்யப்படாதுன்னு உன் வாழ்க்கையில நீ ஏமாத்தப்படாது, அது உனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு செலவை கொண்டு வர விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நேர்மையாக இருன்னு சொல்ற பெரிய ஒரு லைஃப் லெசன் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து கூட்டிட்டு போறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு வாப்பாக்களும் ரெண்டு துருவங்கள்னு சொல்லலாம். ஒருத்தர் ஜஸ்ட் ஃபார் 50 ரூபீஸ் பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறாருன்னு நீ பொய் சொல்லலாம், அடுத்தவனை ஏமாத்தலாம்னு சொல்கிற செய்தி. அடுத்தவர் அண்டர் எனி காஸ்ட் நீ என்ன செய்யப்படாதுன்னு கண்டா அடுத்தவனை ஏமாத்தப்படாது, வாழ்க்கையிலேயே பொய் சொல்லப்படாது என்று சொல்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. பிள்ளைங்கள் சொல்கிறவங்க யார் என்றால், அவங்க வாழ்க்கை பாடத்தை புத்தகத்தில் படிக்கிறது இல்லைங்க, எங்களை பார்த்துத்தான் படிக்கிறாங்க. நாங்கள் யாரென்று கண்டால், எங்களோட பிள்ளைங்களுக்கு கண்ணாடி மாதிரிங்க. இன்னொரு வகையில் சொல்றேன்னு எங்களோட பிள்ளைகள் எங்களோட கண்ணாடின்னு சொல்லலாம். என்று நாங்கள் பிள்ளைங்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றதை நாங்கள் என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை பார்த்துத்தான் இலகுவாக படிச்சு போடுறாங்க. ஒரு பிள்ளை பொய் சொல்ல படிக்குதுன்றா தண்டை பெற்றோர்கிட்ட இருந்து தான் பெரும்பாலும் அது படிச்சிருக்கும். ஒரு பிள்ளை இன்னொருத்தருக்கு ஏசுதன்று கண்டால் பெரும்பாலும் என்ன செய்யும்னு கண்டால் அதுவும் வீட்டுள்ளுக்கு இருந்து தான் படிச்சிருக்கு. சொல்லுவாங்க இப்படின்னா, ஒரு பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தையைத்தான் பேசுதுன்னு சொல்லுவாங்க. ஆல் ரிப்பீட் இட் அகெயின், ஒரு பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, அந்த பிள்ளை கேட்ட வார்த்தையைத்தான் பேசுதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே பிள்ளைகள் கேட்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்குதுன்னு சொல்கிறத உறுதி பண்ணிக்கொள்ளுவோம். பிள்ளைகள் பார்க்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்குதுன்னு சொல்கிறத உறுதி பண்ணிக்கொள்ளுவோம். இது எப்படி செய்யலாம்ன்று கண்டால், நாங்கள் அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதன் மூலமே இது சாத்தியமாகும் என்று சொல்கிற மெசேஜை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வசலாம்.